வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்ட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜை கூட பிளேட்ஸ். நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக நான் இந்த குடைகள் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 6 குடைகள் இருக்குது. இப்போ வந்து ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் வர்றதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த குடைகள் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பூஜை கூட பிளேட்ஸ் வந்து நம்ம ஃபுல் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அதில் எப்படி பேஸ்லேருந்து எப்படி நம்ம மேக் பண்ணி ஹைட் வரைக்கும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ்கெட்டை அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், கீழே வந்து பூஜை கூட டைப்லேயே இருக்கும். நம்மளுக்கு மேலே ஹைட்டு மட்டும் இந்த மாதிரி குறைச்சிட்டு, பூஜை கூடைக்கு நம்ம எப்படி ஹைட் ரொம்ப போடுவோம்ல, அதில் இல்லாமல் ஹைட் கொஞ்சம் குறைச்சிட்டு ஹேண்டில் இல்லாமல் போடுவோம். அதனால தான் இதை வந்து பூஜை கூட பிளேட்டுன்னு நான் வந்து சொல்கிறேன். உள்ளே இன்னர்வியூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாமே வந்து வெத்தலை பாக்கு, தாம்பூலத்தட்டெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, வளையல், ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே இது வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒயிட் வித் ரோஸ் கலரில் மேக் பண்ணியிருக்கேன். ரெண்டு லெக்கு, ஒவ்வொரு லெக்குக்கும் 6 குமிழ் இருக்கும். ஹைட் வந்து 7 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேங்க. நான் ஏனிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கோம். அப்படின்னா தான் கூட வந்து நல்லா ஈவனாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். இந்த கலர் பாருங்கள், மாம்பழ மஞ்சள் கலரும் பச்சை கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடையோட நாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கூடையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். லைட் க்ரீன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன். இது கலர் காம்பினேஷனும் பாருங்கள், ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் எடுத்து நான் வந்து இந்த பேஸ்கெட்டை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இது பாருங்கள், ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதை நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கான்ட்ராஸ்ட் கலருக்கு. இது வந்து ரெட் வித் சாண்டில் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டது ரொம்பவே அழகாக அதில் வந்து தெரியும் நம்மளுக்கு. அதை வந்து அந்த வயரையும் நல்லா நிறையா சொருகிருங்க, அப்போ தான் அவுந்து வராது உங்களுக்கு. அடுத்து வந்து நல்லா டார்க் ஆரஞ்சு வித் க்ரீன் கலர். கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி பிரைட்டாக செலக்ட் பண்ணுறப்ப இந்த பேஸ்கெட்ஸும் நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறப்ப இந்த மாதிரி தாம்பூலத்தட்டு வச்சு கொடுத்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம இதை வந்து டைனிங் டேபிளில் ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, 4.5 அடியில் 6 வயர் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4.5 அடியில் 12 வயர் வந்து மொதல் குமிழுக்கும், அடுத்து 4 அடியில் 12 வயர் வந்து அடுத்த குமிழுக்கும் எடுத்து போட்டுக்கோங்க. ஹைட் வந்து மொதல் ஒரு 5 லைன் வந்து ரோஸ் கலர்லையும், அடுத்து ஒரு 2 லைன் வந்து ஒயிட் கலர்லையும் போட்டுக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கூட வந்து ஈவனாக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அந்த வயரை வந்து இன்சர்ட் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து சொருகிடுங்க, அப்படின்னா தான் வந்து நல்ல ஒரு டைட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து தொங்காமல் இருக்கும் வெயிட்டெல்லாம் வச்சாலும், அதனால நல்லா வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா நீட் ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூடைகளும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. கீழே பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு வச்சு போட்டு அதே மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கவும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நவராத்திரி பூஜை கூட பிளேட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.